வெல்கம் டு ஆர் தமிழ் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆன்மீக பக்தி வரிசையில சித்ரா பௌர்ணமி பத்தி பார்க்க போறோம். சித்ரா பௌர்ணமியோட சிறப்பம்சம் என்ன, இந்த சித்ரா பௌர்ணமிய ஒட்டின கதை வரலாறுகள் என்னென்ன நம்ம புராணங்கள்ல கூறப்படுது, நம்ம வந்து வணங்க வேண்டிய கடவுளர்கள், செய்ய வேண்டிய பூஜை முறைகள், அனுஷ்டிக்க வேண்டிய விரத முறைகள், அப்புறம் இந்த விரத முறைகள் அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பல அரிய பலன்கள், இது குறித்த எல்லா தகவல்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திதிகள்ல உத்தமமான திதிகள் சில உண்டு. அந்த உத்தமமான திதிகள்ல முக்கியமான திதி வந்து பௌர்ணமி திதி. சோ பௌர்ணமியில வந்து எப்பவுமே ரொம்ப விசேஷங்களும் பூஜைகளும் சிறப்பான கொண்டாட்டங்களும் நடக்கும். நம்ம இந்து மதத்துல இப்ப இந்த பௌர்ணமிகள் எல்லாமே முக்கியமானவைனாலும் சித்ரா பௌர்ணமி மிக முக்கியமான ஒரு சிறப்பான பௌர்ணமியா கொண்டாடப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சித்ரா பௌர்ணமியோட அமைப்பு, இந்த சித்ரா பௌர்ணமியோட அமைப்பு வானியல் ரீதியா நம்ம பார்த்தோம்னா சூரியனும் சந்திரமும் உச்சமான நிலைமையில இருக்கிறது தான் சித்ரா பௌர்ணமிக்கு அப்பேற்பட்ட சிறப்பம்சத்தை கொண்டு வந்து அமைக்கிறது. சந்திரன் பௌர்ணமியில முழு நிலவா எல்லா பௌர்ணமியிலையும் இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமியில மட்டும் பூர்ண சந்திரனா ஒரு துளி களங்கமும் இல்லாம ஒளியே வடிவமா ஒளி பிரவாகமா உச்சத்துல அப்படியே சூரியனோட ஒளிய உள்வாங்கி பூமிக்கு அண்மையில இருந்து தன்னுடைய பிரகாசத்தையும் ஒளியும் பூமிக்கு கொடுக்கிற மாதிரி, பூமியில உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கிற மாதிரியான உச்சத்துல சந்திரனும் அமைஞ்சிருக்கிறது தான் சித்ரா பௌர்ணமியோட சிறப்பம்சம். சூரியனும் சந்திரனும் மிக பலமா, சந்திரன் பூரண சந்திரனாகவும் சூரியன் மிக உச்சத்திலையும் இருக்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமியோட சிறப்பம்சம். சரி, இப்பேற்பட்ட சித்ரா பௌர்ணமியில என்னென்ன கடவுளர்களை நம்ம வணங்குறோம் அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமியில திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை நம்ம கிரிவலம் பண்ணி வழிபடுறது மிக மிக சிறப்பான விஷயம். இந்த கிரிவலத்தின் போது சித்தர்கள், ஞானிகள், மகான்களுடைய பேரருளும் அந்த ஒளியும் நம்மள வந்து சூழ்ந்து மிக பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை நமக்குள்ள வந்து சக்தியையும் இதையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும், நமக்குள்ள பக்தி நிறைய செய்யும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூட நம்ம காண்ற விஷயம். அதனால அப்போது கிரிவலம் பண்றது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிக விசேஷம். அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில மட்டும் கிரிவலம் இல்லை, ஷோலிங்கர், திருப்பரங்குன்றம் இங்கெல்லாமும் கிரிவலம் நடக்கிறது மிகவும் நடைமுறையில் இருக்கிற ஒண்ணு. அப்புறம் பௌர்ணமினாலே அம்பாள், அம்பாள் வந்து சந்திர ரூபம் இல்லையா, பௌர்ணமினாலே அம்பாள், அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாம பூஜை பண்ணி அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணி அவளுடைய 1000 நாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சிக்கிறதும் பூஜிக்கிறதும் மிக மிக விசேஷமான ஒரு விஷயம். அன்னைக்கு அம்பாள் பூஜை பண்றது ஒரு இது. அப்புறம் அம்மன் கோவில்கள்ல வந்து பால் குடம் ஏந்தி அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணி பூஜிக்கிறது வழக்கமா இருக்கு. முருகன் கோவில்கள்ல பால் காவடி எடுத்து முருகனுக்கு பூஜை பண்றது வழக்கத்துல இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வழக்கங்கள்ல இருக்கு. இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சித்ரா பௌர்ணமியில என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சித்ரகுப்தர் வழிபாடு. சித்ரகுப்தர் வழிபாடு சித்ரா பௌர்ணமியில மிக மிக விசேஷமானது. ஏன் சித்ரகுப்தர் வழிபாடு அன்னைக்கு அப்படின்னா, சித்ரகுப்தர் பிறந்த தினம் அது அப்படின்னு நம்புறாங்க. சித்ரகுப்தர் மனம் புரிந்த நாள், சித்ரகுப்தர் கருணை காம்பாளர் காஞ்சிபுரத்துல மனம் புரிஞ்ச நாள் அப்படிங்கிறாங்க. அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற சித்ரகுப்தர் கோவில்ல அவருக்கும் கருணை காம்பாளுக்கும் அன்னைக்கு வந்து கல்யாணோத்சவம் ரொம்ப விமர்சையா நடக்குது. சித்ரகுப்தர் வீதி உலாவரா நம்மளோட இதெல்லாமும் நடக்குது இந்த சித்ர பௌர்ணமி அன்னைக்கு. இந்த சித்ரகுப்தருக்கான பூஜை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். சித்ரகுப்தருக்கான படம் இருக்கிறவங்க
அவருடைய படத்தை தெற்கு நோக்கி வச்சு பூஜை பண்ணணும். அப்படி தெற்கு நோக்கி வச்சு பூஜை பண்ணலாம். படம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு கலசம், ஒரு சொம்பு, பித்தளை சொம்போ இல்லைன்னா தாமிர சொம்போ இல்லை வெள்ளி சொம்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு செய்யலாம், இல்லை அரிசி நிரப்பி கூட செய்யலாம். அப்புறம் தேங்காய் வைக்கலாம், மாவில கொத்த சொருகலாம். அதில் சொருகி அந்த தேங்காய்க்கும் சொம்புக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம்லாம் இட்டு அப்புறம் அதுக்கு அதையே சித்திரகுப்தரா மனசில் நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு பூஜை பண்ணலாம். தேங்காய்க்கு பதிலாக மாங்காய் வச்சு கூட கலசத்தில் பூஜை பண்ணலாம் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த மாதிரி கலசத்தை வைக்க விட்டு நம்ம வந்து பூவாலையும் சந்தன குங்குமங்களாலையும் நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களுடைய உருவப்படங்களையும் எல்லா விக்கிரகங்களையும் தூய்மைப்படுத்தி அலங்கரித்து பூ போட்டு பூஜைக்கு ரெடியாக்கிட்டு நம்ம வந்து நமக்கு நம்மளால் முடிஞ்ச நிவேதனங்களை சித்திரகுப்தருக்கு படைக்கலாம். என்ன மாதிரி நிவேதனங்கள் படைக்கலாம் அப்படின்னா, சித்திரகுப்தருக்கு சித்திரான்னங்கள் ரொம்ப இஷ்டம். சித்திரான்னங்கள்னா எலுமிச்சை சாதம், புளியம் சாதம், தயிர் சாதம். தயிர் சாதத்தில் பசும் தயிர் இருக்கக்கூடாது. எருமை தயிர் கிடச்சிதுன்னா எருமை தயிரால் பண்ண தயிர் சாதம் வைக்கலாம். நம்ம தேங்காய் சாதம் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி எருமை மோரால் ஆன நீர்மோர் வைக்கலாம், இல்லைன்னா பானகம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அதுக்கப்புறம் நுங்கு இளநீர் வகைகள் வைக்கலாம். இன்னொரு முக்கியமான பொருள் என்ன வைக்கணும் பூஜையிலன்னா, மத்து வைக்கணும். ஒரு சில வீடுகளில் வந்து புது புத்தகமும் எழுத்தாணியும் இல்லை எழுதுகோள், எழுத்தாணியெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, அதனால எழுதுகோள் எதையாவது வைக்கலாம். அப்புறம் அந்த மைக்கூடு இங்கு பாட்டில்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் நிவேதனம் பண்ணோமோ அதை வந்து சுவாமிக்கு எதிராக படைச்சிட்டு நம்ம மனசார எங்களுடைய பாவங்கள் குறையணும், புண்ணியங்கள் ஓங்கணும், இந்த உலகத்தில் மானிட பிறவியாக நாங்கள் பிறந்ததுக்கான எல்லா நன்மைகளும் பக்தியும் எங்களுக்கு நிறையணும், செல்வ வளமும் நலமும் எல்லா நன்மையும் எங்கள் குடும்பங்களில் பெருகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன் வைச்சு நம்ம சித்திரகுப்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணலாம். இந்த சித்திரகுப்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்றது கஷ்டம்னு நினைக்கிறவங்க, ஓம் ஸ்ரீ சித்ரகுப்தாய நமஹ அப்படிங்கிற இந்த நாமத்தை மட்டுமே 108 முறை தியானம் பண்ணி கூட பூஜை பண்ணலாம். இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீர் விழாவி நம்ம செஞ்சிருக்கிற நிவேதனங்களை இறைவனுக்கு படைத்துட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நம்ம பூஜையை நிறைவேற்றிக்கலாம். இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம விரதம் இருக்கிறது அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு உப்பு இல்லாத விரதம் மிக மிக நல்லது. சித்திரகுப்தருக்காக உப்பு இல்லாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியெல்லாம் நம்மளால விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம பழங்கள் பால் வகைகள் அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். அதுவும் பாலும் பசும் பாலை நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. பழ ரசங்கள் குடிச்சுக்கிறது நல்லது. நீர் ஆகாரங்கள் குடிச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவளோ இல்லை சத்து மாவோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுருந்தாலும் அதுவும் விரதத்துக்கு ஏற்ற ஒரு முறை தான். இதெல்லாம் நம்மளுடைய விரதம் அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள். பூஜைகள் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு பொழுது இருந்து உணவு உண்ணலாம், இந்த சித்ரான்னங்களை நம்ம சாப்பிடலாம். சரி, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வேற என்ன என்ன பூஜைகள் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே பௌர்ணமினா சத்யநாராயண பூஜை ரொம்ப உச்சிதமானது. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுறது மிக மிக சிறப்பு தரக்கூடியது, நன்மை தரக்கூடியது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையும் மிக நல்லது. லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம், அன்னைக்கு பண்ணலாம். சித்ரகுப்தர் வந்து கேது கிரகத்துக்கு அதிபதி, அதனால சித்திரகுப்தருக்கு கொள்ளுல சுண்டல் பண்ணி நிவேதனம் பண்ணலாம், கொள்ளுல வடை பண்ணி நிவேதனம் பண்ணலாம். அந்த நைவேத்தியமும் ரொம்ப சிறப்பானது. இந்த சித்ரா பௌர்ணமி
மிக விமரிசையா மிக கோலாகலமா கொண்டாடப்படுற இன்னொரு இடம் எதுன்னா மதுரை மாநகரம். இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டின மதுரை மாநகரத்து சித்திரை திருவிழாவை ஒட்டி ஒரு கதை உண்டு. இது என்னன்னா, இந்திரனுடைய சபையில அவருடைய குருவான பிருகஸ்பதி சில காலம் இல்லாமல் போகவே குருவனுடைய கண்காணிப்பு கொஞ்சம் குறைஞ்ச உடனே இந்திரன் அவரை அறியாம ஒரு மயக்கத்துல நிறைய தவறுகளும் பாவங்களும் செஞ்சிடுறாரு. இதன் விளைவா குருவின் சாபத்துக்கு அவர் ஆளாகி பூமியில வந்து பிறக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. அப்படி பூமியில வந்து பிறக்க வேண்டிய நிலைமை உண்டான உடனே அந்த சாப விமோச்சனத்துக்காக வேண்டி அவர் வந்து பல சிவாலயங்களுக்கு போய் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டே வராரு. அப்படி ஒரு சிவாலயத்துக்கு போய் அவர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்காக பூக்களை தேடி போகும்போது ஒரு குளத்துல பொன் தாமரை பொற்றாமரை இருக்கிறத பார்த்து மிகவும் ஆவலோட அந்த பொற்றாமரையை எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ண போக சிவன் மிகவும் மனம் வந்து அவருக்கு தரிசனம் தந்து அவரை வந்து சாப விமோச்சனம் கொடுத்து அவருக்கு தன்னுடைய கல்யாண கோலத்தை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆக கல்யாண கோலத்தை வந்து அருளிய இடம் மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்துல இந்திரனால கட்டப்பட்ட கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கறதும் நம்ம வந்து புராணங்கள்ல படிக்கிறோம். மீனாட்சி அம்மன் வந்து திக்விஜயம் புரிஞ்சு இறைவனை சொக்கநாதர சரணாகதி அடைஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய வைபவமும் இந்த சித்திரை திருவிழாவை ஒட்டி இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டியே அமையுது. இப்போ இந்த கல்யாண வைபவத்துக்கு தன்னுடைய சகோதரியோட திருமணத்துக்கு சகோதரிய தாரை வாத்து கொடுக்கறதுக்காக அழகர் வந்து மலையிலேருந்து இறங்கி வைகை ஆற்றல இறங்கி அவர் வராரு. திருமணத்துக்கு பங்கெடுக்கிறதுக்காக வராரு. அதுதான் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வைபவம். அது வைகை ஆற்றில் கள்ளழகர் அழகா இறங்குற அந்த வைபவமும் விமரிசையா கோலாகலமா கொண்டாடப்படுது. இந்த கதையை இன்னும் நம்ம விவரமா இன்னொரு பதிவுல நம்ம பார்ப்போம். மதுரை திருவிழாவை பத்தின ஒரு தனி பதிவே நம்ம பார்ப்போம். இந்த ஒரு அழகான வைபவமும் மதுரையில இந்த சித்ரா பௌர்ணமி ஒட்டு நடக்குது. அந்த சமயத்துல தேர் திருவிழா மிகவும் கோலாகலமா நடக்குது. மீனாட்சி தாய்க்குன்னு தனியான தேரும் எம்பிரான் சிவபெருமானுக்குன்னு தனியா ஒரு தேரும் பிரம்மாண்டமா மதுரை நகர வீதிகள்ல உலா வர்ற காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி அது. இதெல்லாமும் சித்ரா பௌர்ணமிய ஒட்டி நடக்கிற வைபவங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே நம்மெல்லாம் சிறுவர்கள் சிறுமிகளா இருந்த போது நிலாச்சோறு கண்டிப்பா சாப்பிட்டிருப்போம். ஏன்னா அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வந்து கலங்கம் இல்லாம பூர்ண சந்திரனா ஒளி வீசுற அந்த சமயத்துல கடற்கரை ஓரங்கள்ல ஆற்றங்கரை ஓரங்கள்ல நில ஒளி வந்து முழுமையா இருக்கக்கூடிய மொட்டை மாடிகள்ல கூட நம்ம நிலாச்சோறு சாப்பிடுற வழக்கம் இருந்திருக்கு. தமிழர்கள் வாழ்க்கையில தொன்று தொட்டு இருந்திருக்கு. இந்த நிலாச்சோறு சாப்பிடுறதுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அன்னைக்கு சித்ரகுப்தருக்கு பிரியமான சித்ராணங்களை நம்ம பண்ணியிருப்போம். அந்த சித்ராணங்களை எடுத்துட்டு போய் எல்லாரும் உறவுகளும் உற்றார்களோடையும் உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் நம்ம வந்து நிலாச்சோறு சாப்பிடுறது வழக்கம். இது வந்து இதுக்கு பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சந்திரன் வந்து மனகாரகன். சந்திரன் வந்து பூர்ண சந்திரனா இருக்கும் போது அவர் உச்சத்திலையும் மிகவும் ஒளி பிரவாகமாகவும் பலமாகவும் இருக்கிற அந்த சமயத்துல அவருடைய ஒளி பிரவாகம் முழுமையா நம்மள நினைக்கிற மாதிரியான இடத்துல நம்ம இருந்து நிலாச்சோறு உண்டோம்னா அது ஒரு வருடத்துக்கான நமக்கு வந்து உயிரோட்டத்தையும் ஊக்கத்தையும் நல்ல சக்தியையும் பக்தியையும் நமக்குள்ள நிறைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மை. இது வந்து
இது சந்திரனோட ஒளியில நம்ம நனையிறது வந்து நம்ம உடலுக்கும் உயிருக்கும் ஆத்மாவுக்கும் மனத்துக்கும் நலன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம குடும்பங்களோட ஒற்றுமையா உறவாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா நிலாச்சோறு சாப்பிடும்போது நம்மளுடைய குடும்பத்துல அந்யோன்யமும் அன்பும் மேலோங்கும். அண்ட் இந்த நினைவுகள் வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மனசுக்குள்ள இருந்து பகை விரோதம் குரோதம் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் நம்ம மனசுல தங்காம நல்லெண்ணங்களும் அன்பும் அமைதியும் அந்யோன்யமும் குடும்பங்கள்ல நிறையும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய இந்த பழக்கத்தினுடைய அர்த்தம் இது. இந்த நிலாச்சோறு நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை கண்டிப்பா கைவிட்டுடக் கூடாது. நம்ம குழந்தைகளுக்கும் வர்ற தலைமுறையினருக்கும் நம்ம இந்த நிலாச்சோறு பழக்கத்தை கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப லாக்டவுன், நம்ம கடற்கரையோரங்களுக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம மொட்டை மாடிகள்ல போய் உட்காந்து கூட நிலாச்சோறு சாப்பிடலாம். இல்ல நம்மளுடைய பால்கனி வராண்டா எந்த இடத்துல வந்து நில ஒளி வந்து நல்லா இருக்கோ, தாழ்வாரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நில ஒளி எங்க வந்து முழுமையா படுறதோ அந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டா கூட இந்த நன்மைகள் நமக்கு கூடும் கை கூடும். இந்த பழக்கத்தை தவறாம நம்ம சமூகத்தில் நம்ம வந்து அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தருக்கு பூஜை பண்றது எல்லாம் முக்கியம். இதுல வந்து எல்லாத்தோட மிக முக்கியமானது என்னன்னா தான தர்மங்கள். எப்போவுமே தான தர்மங்கள் குறைவில்லாம செய்யறது மிக நன்மை. அப்புறம் இந்த தானங்கள்லயே சித்ரா பௌர்ணமிக்கு கொடுக்கக்கூடிய தானம் எதுனா அன்னதானம். அன்னதானம் மிக மிக நல்லது. இந்த சித்ரா பௌர்ணமியில நிறைய வகையான சித்ராணங்களை பண்ணி பசித்தவர்களுக்கு, உணவில்லாம வாடி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நம்மாலான அன்னதானங்கள் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். அது வந்து அந்த புண்ணியம் வந்து நம்மளுடைய பரம்பரை பரம்பரையையும் காப்பாற்றும், தர்மம் தலை காக்கும்ங்கிற மாதிரி கண்டிப்பா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நம்ம பரம்பரையையும் நம்ம குடும்பங்களையும் குழந்தைகளையும் கண்டிப்பா காவல் காக்கும். அடுத்தது தான தர்மங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது பித்ரு காரியங்கள் செய்வது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் நல்லது. பித்ரு காரியங்கள் செய்யறது அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா தாயாரை இழந்தவங்க வந்து தாய்க்கு வந்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. சரி, இப்போ நாங்க வந்து பெண்கள் வந்து தாய்க்கு தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா அந்த எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம மனசுல நம்ம தாயை நிறுத்தி அவங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு நிவேதனம் பண்ணி காகங்களுக்கு இறையா அந்த உணவை நம்ம படைச்சாலே கண்டிப்பா அது அவங்கள போய் சேரும். அவங்கள போய் சேரும்போது அதுக்கான புண்ணியமும் நன்மையும் நமக்கு வந்து கை கூடும். அதனால பித்ரு காரியங்களுக்கு ஏற்றதும் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில கடல் நீராட்டமும் மிக மிக சிறப்பானது. கடல் நீராட்டம் ஏன் சிறப்பானது அப்படின்னா சந்திரன் மனக்காரகன்கும் போது சந்திரன் உச்சத்துல இருக்கும் போது கடல் ஆர்ப்பரிக்கும், நம்ம மனசும் அந்த மாதிரி ஒரு தனி வகையான குதூகலத்தோடையும் ஒரு சக்தியோடையும் உற்சாகத்தோடையும் வேகத்தோடையும் இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நம்ம பக்தி செய்யும் போது நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கூடும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம முக்கியமா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பூஜை புனஸ்காரங்களை பண்றோம், விரதங்களை மேற்கொள்றோம், நம்ம வந்து பக்தியோட தான தர்மங்களை பண்றோம், பித்ரு காரியங்களை பண்றோம். இந்த முழுமையான விவரங்களை நம்ம புரிஞ்சு ஒவ்வொரு விரதத்தையும் பூஜையும் அனுஷ்டிக்கும் போது நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் லயிச்சு மிகுந்த பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் நம்ம செய்யறதுக்கு ஏதுவா அமையும் எல்லாமே. அதனால தெளிவா இந்த பதிவை முழுமையா நம்ம பார்த்து பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். சித்ரகுப்த ஸ்லோகம்:
चित्रगुप्तं महाप्राज्ञं लेखनी पुत्रधारिणं चित्रारत्नांबरधारं मध्यस्थं सर्वदेहिनां அப்படிங்கிற இந்த சித்திரகுப்தருடைய ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணி பூஜை பண்ணுறது மிக நன்மையை தரும். இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மிகுந்த அறிவாற்றலும் தெளிவான சிந்தனை உடையவரும் கையில் எப்போதும் எழுத்தாணியும் ஏடும் ஏந்தியவரும் நவரத்னங்களால் ஆன ஆடையை அணிந்தவரும் நீதி நியாயம் தவறாமல் பாகுபாடின்றி நடுவு நிலைமையோடு எல்லா ஜீவராசிகளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவருமான சித்திரகுப்தனை நாங்கள் வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி பூஜிக்கிறது நன்மை. இல்லைனாலும் நம்ம ஓம் ஸ்ரீ சித்ரகுப்தாய நமஹ, ஓம் ஸ்ரீ சித்ரகுப்தாய நமஹ, ஓம் ஸ்ரீ சித்ரகுப்தாய நமஹ. ஓம் ஸ்ரீ சித்ரகுப்தாய நமஹங்கிற இந்த மந்திரத்தை நம்ம வந்து 108 முறை தியானம் பண்ணோம் அப்படின்னா, தியானம் பண்ணி உச்சாடனம் பண்ணோம்னாலும் நமக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சத்யநாராயண விரதம் இருந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி முடிஞ்சா கிரிவலம் பண்ணி, இப்போ லாக்டவுன்கிறதுனால நம்மளால் முடியாது, ஆனால் நம்ம மனதளவிலேயே ஈசனை வணங்கி நம்ம சித்ராகுப்தருக்கான விசேஷமான பூஜையும் நிவேதனங்களும் படைத்து சித்ரகுப்தரையும் வணங்கி நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமே எதிர்காலத்தில் எல்லா வித நலங்களும் வளங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், விழித்திரு விலகிரு வீட்டிலிரு, அதுதான் ஒரே வழி. நம்ம வந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பெரிய அபாயத்திலேருந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு அரசு விதிக்கிற எல்லா கட்டுப்பாட்டுக்கும் நம்ம வந்து கட்டுப்பட்டு நடந்து அரசோட ஒத்துழைத்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எல்லாரும் மீளணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கணும். எல்லா நலங்களும் வளங்களும் நமக்கு நிறையும். வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நாங்கள் அடிக்கடி அப்லோட் பண்ணக்கூடிய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக வரும். நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.